வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம தீபா அவங்க பார்த்திங்கன்னா வேறு ஒரு சீரியல் ஆக்டர் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரியான சில பிக்சரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க தீபா அவங்க. ஸோ அந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக், அதாவது கார்த்திக் தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணுற தீபா அவங்க அம்மா, ஸோ இவங்க கூட சேர்ந்துருக்க மாதிரி பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கூட இந்த பிக்சர் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கார்த்திக் தீபம் சீரியலுக்கு வந்து அவங்க வருவாங்களோ சப்போர்ட் ரோல் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து தீபாவை காப்பாற்றுறதுக்காக இந்த சீரியல், அதாவது சீரியலில் வந்து ரம்யா இவங்கனால வந்து தீபாவுக்கு ஆபத்து வர மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த வேற ஒரு சீரியலில் வந்து வந்திருக்க இந்த ஆக்ட்ரஸ் இவங்களை வந்து காப்பாற்றுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்களோ இது இப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கெஸ் பண்ண தோணுது. இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் பக்கம் பக்கம் ஷூட்டிங் நடக்கிறதுனால அவங்க கூட வந்து இவங்கெல்லாம் ஃபோட்டோஸ் ஒன்றா சேர்ந்து எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண தோணுது. பட் எதுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பல ட்விஸ்ட்டுகள் காத்துட்ருக்கு நம்ம கார்த்திக் தீபம் சீரியலில். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ சீரியலில் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டோரி அப்படின்னா, இந்த ரம்யா வந்து கார்த்திக்கிட்டேருந்து எப்படியாச்சும் தீபாவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் சாமியை வச்சு. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி மீனாட்சிக்கு ஒரு கனவு மூலமாக அவங்களுக்கு வந்து தெரிய வருது. தீபாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க உணர்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரியா வந்துட்டு போலீஸ்க்கே பயந்து ஐஸ்வர்யாவுடைய அம்மா வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இன்னொரு டெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்கும்னு சொல்ல நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க.